தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற குகை முருகன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த குகை முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா இது சோழர் காலத்திலேருந்து இருக்குதுன்னு நம்ம எல்லாரும் சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம அதுக்குள்ள தான் நம்ம போய் பார்க்க போறோம். இப்போ நீங்க அந்த அந்த தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் குகை முருகன் கோயில். இப்போ இதோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தாலும் இதோட வரலாறு நானும் எல்லாத்தையும் தேடி பார்த்தேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. இப்போ இந்த இடத்த நம்ம மேக்ஸிமம் சுற்றி பார்ப்போம். வாங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் சோழர்கள் கட்டி. வாவ், இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது லொக்கேஷன். இங்கே இருந்து பாருங்கள், தஞ்சாவூரில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இங்கே பாருங்கள் எப்படி அருமையான இடம். இது ஏதோ நம்ம வெளியூருக்கு கிட்டத்தட்ட புதுக்கோட்டையெல்லாம் தாண்டி வந்த மாதிரி இருக்குது. அருமையான இடம், நீங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். இந்த இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா தானா உருவாக்குனது கிடையாது, தானா உருவானது கிடையாது. இந்த கல் பார்த்தீங்கன்னா அழகா செதுக்கி இருக்காங்க. இந்த கல்லை பாருங்களேன், இந்த கல் தனியா வெட்டப்பட்டிருக்கு. இந்த நம்ம நாட்டில் உள்ள இந்த பொக்கிஷங்கள் மாதிரி உள்ள இந்த கோயில் அரண்மனை எல்லாம் இல்லை. ஆமாம், அதெல்லாம் வந்து இப்போ வேறு கண்ட்ரீஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். ஆமாம், அது அவ்வளோ ஒரு கொத்தி கொத்தி பொக்கிஷமாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக, இப்போ பொக்கிஷமே வேண்டாம், அது ஒரு பண்பாடாக கூட அதை யாரும் மதிக்கிறதா. இப்போ என்ன கருத்தி, இப்போ இதில் வந்து மொழி அரசியல் தான் கருத்தி ரொம்ப போயிட்டுருக்கு. இப்போ உனக்கு கீழடியில் கிடச்ச ஆதாரமே இருக்குது தெரியுமா, அதே என்ன பண்ணுறாங்க நாம். இப்போ இப்போ அது கிடச்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுவாங்க அடுத்து, இவங்க தான் முன்னாடின்ட்டு தெரிஞ்சிடும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது எல்லாமே பொய்யாயிருமேன்னு தான் அதை மறைக்கிறாங்க. புரியுதா? இப்போ கடைசியாக குகைக்குள்ளே நம்ம போகலாம். இதுதான் அந்த குகை, குகை முருகன் கோயில் என்ற இதே இதுதான். இது பார்த்தீங்கன்னா இது சுரங்கம், இது வந்து வெட்டியிருக்காங்க, இது தானாக உருவானது கிடையாது. இது வந்து வெட்டியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து, இது கோயிலுக்காக வெட்டியிருக்காங்க. இது சுரங்க பாதை மாதிரி வெட்டியிருக்காங்க. இந்த பாதை வந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது, ஆனால் பராமரிப்பு இல்லாதனால நம்மளால் உள்ள வரையும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நம்மளுக்கு போக முடிஞ்ச அளவு நான் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகிற ரோட்டில் செங்கிப்பட்டி, செங்கிப்பட்டிக்கு முன்னாடி வந்து சாஸ்திரா காலேஜின்னு இருக்கும். சாஸ்திரா காலேஜ்லேருந்து நாட்டாணி ரோடுன்ட்டு நீங்கள் லெஃப்டில் வந்து வந்தீங்கன்னா அதுலேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து அந்த குகை முருகன் கோவில்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த குகை முருகன் கோவிலில் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சோழர் காலத்தில் வந்து உருவாக்குனதுன்னு சொல்கிறாங்க. அது இதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு 1000 வருஷம் பழமையானது மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. நம்ம பார்ப்போம் உள்ள. இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த இது இந்த வழி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் வரையும் உள்ளே போகுது. ஏகப்பட்ட வழிகள் இருக்குது இதில். இப்போ என்ன ஒரு பர்பஸ்க்காக இந்த இந்த குகையை உருவாக்கியிருப்பாங்கன்னு வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை. ஆனால் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இதை உருவாக்கியிருக்காங்கன்னு வந்து தெரிய வருது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், சும்மா வந்து ஒருத்தவங்க குழிய நோண்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கியிருக்காங்க. இதோட வரலாறு எதுலேயுமே இல்லை. நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், இதோட வரலாறு எதுலேயுமே இல்லை. உங்களுக்கு இந்த இடத்தையாவது காமிக்கலான்னு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதை வந்து சுற்றி பார்ப்போம், சுற்றி காமிச்சு இது உள்ளே என்ன இருக்குன்னெலாம் நம்ம பார்ப்போம். வாங்க பார்ப்போம். இல்லை இப்போ சுரங்கம்லாம் இப்போ யாரும் வெட்டுறதில்ல.
இந்த சுரங்கம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100-200 மீட்ரு வரையுமே தெரியுது நல்லா கண்ணுக்கு. ஆனால் இதுக்கு உள்ளே போக முடியாது, ஆபத்தான பகுதியாக இருக்குது, ரொம்பவும் ஆபத்தாக இருக்குது. உள்ளே என்ன பூச்சி பட்டு இருக்கலாம். நம்ம ஒரே வவ்வா பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வவ்வால் இருக்குன்னு, இங்கே பாருங்கள் எவ்வளோ பறக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். ஆனால் இது இது இன்னும் ஃபுல்லாகவே போகுது கார்த்தி. அந்த உன் செல்ல கூட கார்த்தி, இங்கே பாருங்கள் இன்னும் அது அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. இங்கே பாருங்கள் லாஸ்ட்டு வரையும் போகுது. டார்ச் எடுத்து வந்துடலாம். நல்லா ஒவ்வாலாக இருக்குது. இந்த சைடு ஒரு போகுது. ஆனால் இது வந்து தஞ்சாவூர் வரையும் போகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் இது எதுக்கோ வெட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும். இந்த இந்த கல்லை பாருங்களேன். இந்த கல் வந்து அவங்க நம்ம வெளியில் பார்த்தோம்ல, வெளியில் நான் உங்களுக்கு ஒரு கல் காமித்தேன். இப்போ அதே 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 கல் மாதிரி தான் இங்கே இங்கே வந்து வச்சுருக்காங்க. யாரும் உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. இந்த கல் பாருங்கள், இந்த பாருங்கள், இது ஸ்கொயராக, இது மனுஷனாலாம் வெட்டி இது தானாக உருவாக்குனதில்லை. இந்த இந்த கல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கல்லை பாருங்களேன், ஸ்கொயராக வெட்டியிருக்காங்க, அழகாக வெட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம இதுக்கு மேலே உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓம் நம சிவாய. ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டின பட்டி பார்த்துருக்காங்க. இதை எப்படியே நான் சொல்ல முடியும்.